நியூஸ் 7 தமிழின் 7 மணி பிரைம் செய்திகளுக்காக நான் சரவணன். இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். கொரோனா காலத்தில் பணிபுரிந்த போக்குவரத்து தொழிலாளர்களை கௌரவிக்க சிறப்பு ஊக்கத்தொகையும் ஊதிய நிலுவைத் தொகையும் வழங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். இதுகுறித்து போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கொரோனா நோய் தொற்றின் போது தங்கள் உயிரை பொருட்படுத்தாமல் பணியாற்றிய போக்குவரத்து தொழிலாளர்களை கௌரவிக்கும் வகையில் சிறப்பு ஊக்கத்தொகையாக 17 கோடியே 15 லட்சம் ரூபாய் வழங்குவதற்கு முதலமைச்சர் ஆணையிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் கடந்த 2022 ஜனவரி முதல் ஜூலை 2022 வரை உள்ள காலத்திற்கான ஊதிய நிலுவைத் தொகையான 171 கோடியே 5 லட்சம் ரூபாய் வழங்குவதற்கும் உத்தரவிட்டுள்ளதாகவும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மெரினா கடல் பகுதியில் பேனா நினைவுச் சின்னம் அமைக்கும் பணிகள் விரைவில் தொடங்கும் என்று அமைச்சர் மெய்யநாதன் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை சந்தப்பேட்டை அரசு தொடக்கப்பள்ளியில் புதிய வகுப்பறை கட்டடங்களை சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி மற்றும் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மெய்யநாதன் ஆகியோர் திறந்து வைத்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மெய்யநாதன், முதலமைச்சர் தலைமையில் தமிழ்நாடு அரசு அனைத்து மாநிலங்களுக்கு எடுத்துக்காட்டாக திகழ்வதாக கூறினார். தலைவர் அவர்கள் பொறுப்பேற்ற இந்த 2 ஆண்டு காலத்தில் திராவிட மாடல் ஆட்சியில் பல்வேறு சாதனைகள் படைக்கின்ற தமிழ்நாடு முதலமைச்சருடைய ஆட்சி தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவில் பல மாநிலங்களை பிரதிபலிக்கக்கூடிய வகையில், ஏன் இந்தியாவில் பல மாநிலங்களில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவில் நல்லாட்சி தருகின்ற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் தமிழ்நாடு தொடர்ந்து வெற்றி நடைபெறும். ஒவ்வொரு மாதமும் சிதம்பரம் நடராஜர் கோவில் தீட்சிதர்களை வைத்து புதிய பிரச்சனையை திமுக அரசு உருவாக்குவதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் அவர் பேசியதை தற்போது பார்க்கலாம். அதனால் இது தெளிவாக, ஏன்னா ஒரு மாதம் பார்த்திங்கன்னா ஒரு இஷ்யூ. அதனால் மாநில அரசை பொறுத்தவரை எல்லா கோயில்லையும் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. இன்றைக்கும் அங்கே போகக்கூடிய பக்தர்களுக்கு 1008 பிரச்சனை இருக்குது, உண்டியல் பிரச்சனை இருக்குது, கோவிலுக்குள்ளே 6 கால பூஜை நடக்காமல் இருக்குது. இதையெல்லாம் மாநில அரசு செய்யலாமே. எத்தனையோ பெரிய பெரிய கோயிலில் எவ்வளவு பிரச்சனை இருக்குது, அதை விட்டு விட்டு ஒரு மாதமும் சிதம்பரம் கோயிலில் தீட்சிதரை வச்சு புதிய பிரச்சனையை உருவாக்குவதே திமுக அரசுக்கு வாடிக்கையாக இருக்கு. ஒரே நாடு ஒரே மக்கள் என கூறும் பிரதமர் மோடியால் இந்தியா முழுவதும் ஒரே ஜாதி என்ற சட்டத்தை கொண்டு வர முடியுமா என தமிழ்நாடு சிறுபான்மை ஆணைய தலைவர் பீட்டர் அல்போன்ஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். மணிப்பூர் கலவரத்திற்கு பொறுப்பேற்க பாஜகவை வலியுறுத்தி சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி சார்பில் அனைத்து கட்சியினர் பங்கேற்ற ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய பீட்டர் அல்போன்ஸ், பொது சிவில் சட்டத்தை எதிர்த்து கேள்வி கேட்பவர்களை தேச விரோதி என்று பாஜக கூறுவதாக குற்றம் சாட்டினார். பொது சிவில் சட்டம் என்பதை பற்றி ஒரு விவாதத்தை உருவாக்குவதன் மூலமாக மீண்டும் இந்தியா முழுவதும் மக்களை போலரைஸ் செய்வது, 2 கூறாக பிரிப்பது, அதற்கு ஆதரவாக பேசுகின்றவர்களை எல்லாம் இந்துக்களுக்கு விரோதிகள் என்று சொல்லுவது, பொது சிவில் சட்டத்திற்கு இப்பொழுது என்ன தேவை என்று கேட்பவர்களை தேச விரோதிகள் என்று சொல்லுவது, இப்படி ஒரு பிரச்சாரத்தை நடத்தினால் 2024 நாடாளுமன்ற தேர்தலிலே பெரும்பான்மையாக இருக்கின்ற மக்கள் ஆம், இந்த நாட்டில் ஏன் ஒரு பொது சிவில் சட்டம் இருக்கக்கூடாது என்று கேட்டு அவருக்கு வாக்களிப்பார்கள் என்று எண்ணித்தான் அந்த பெரிய சரிவலையை செய்திருக்கிறார். இதனையடுத்து பேசிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி, பாபர் மசூதி இடிப்பு போன்று இன்னொன்று நிகழாமல் பார்த்துக் கொள்வது அவசியம் என்றும், தேசம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்றால் RSS-ஐயும் பாஜகவையும் அப்புறப்படுத்த வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். இந்த தேசம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரே வார்த்தையில் RSS-ஓ பாரதிய ஜனதாவோ அதற்கு ஏற்புடைய அரசியல் சித்தாந்தமோ கட்சியோ கிடையாது. எனவே அவர்களை அப்புறப்படுத்துவதை தவிர வேறு வழி இல்லை. கடுமையாக பரப்புரை செய்தல் வேண்டும், தொடர்ந்து பரப்புரை செய்தல் வேண்டும், எல்லாவற்றுக்கும் பதிலளிக்க வேண்டும். மத்திய அரசு அமல்படுத்த திட்டமிட்டுள்ள பொது சிவில் சட்டத்திற்கு ஆம் ஆத்மி கட்சி ஆதரவு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள அக்கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் சந்தீப் பதக், நாட்டில் பொது சிவில் சட்டம் இருக்க வேண்டும் என்று அரசியலமைப்பு சட்டத்தின் 44வது பிரிவு கூறுவதால் தங்கள் கட்சி அதனை ஆதரிப்பதாக தெரிவித்தார். அனைத்து மதங்களுடனும் இது தொடர்புடையது என்பதால் அனைத்து மத தலைவர்கள், அரசியல் கட்சிகள் மற்றும் அரசியல் சாரா அமைப்புகளுடன் விவாதம் நடத்தி ஒருமித்த கருத்து உருவாக்கப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். கரும்புக்கான குறைந்தபட்ச ஆதார விலை உயர்வு மற்றும் நானோ உர தயாரிப்பு தொழிற்சாலைகளை அமைப்பது உள்ளிட்டவற்றிற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூர், கரும்புக்கான குறைந்தபட்ச ஆதார விலையை குவிண்டாலுக்கு 315 ரூபாயாக அதிகரிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக தெரிவித்தார். இதன் காரணமாக 5 கோடி கரும்பு விவசாயிகளும்
5 லட்சம் தொழிலாளர்களும் பயனடைவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் இயற்கை உரங்களின் பயன்பாட்டை ஊக்கப்படுத்தும் வகையில் 1,451 கோடியே 84 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்ய மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மேலும் 2025-2026 ஆண்டுக்குள் 8 நானோ உர தயாரிப்பு தொழிற்சாலைகளை அமைக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதுடன் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டு வரும் உர மானியம் 3 ஆண்டுகளுக்கு மாற்றமின்றி தொடரவும் மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. தியாக திருநாள் பக்ரீத் பண்டிகை இன்று கொண்டாடப்படும் நிலையில் இஸ்லாமிய மக்களுக்கு தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஈட்டிய பொருளின் முதலில் ஏழைகள், பிறகு நண்பர்கள், அடுத்துதான் தங்களுக்கு என்ற உயரிய கோட்பாட்டின் அடிப்படையில் அனைவருக்கும் பகிர்ந்தளித்து மனிதநேயத்தை இஸ்லாமிய பெருமக்கள் வெளிப்படுத்துகிறார்கள் என்றும் கூறியுள்ளார். இஸ்லாமிய சமூகத்தினர் அனைவரும் பக்ரீத் திருநாளை கொண்டாடி அன்பை பரிமாறிக்கொள்ளவும், நபிகளார் காட்டிய வழியில் அனைவரிடத்தில் கருணை காட்டிடவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், ஈகை குணம் அருட்கொடையாக உலகில் நிலவிட வேண்டும், விட்டுக் கொடுத்தலும் மத நல்லிணக்கமும் மனித நேயமும் தழைத்தோங்க வேண்டும் என்று கூறியுள்ளார். அனைவரது வாழ்விலும் வளமும் நலமும் பெருகிட வேண்டும் என்று மனதார வாழ்த்துவதாக அவர் தெரிவித்துள்ளார். ஆளுநர் ஆர் என் ரவி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், பரிவு, சகோதரத்துவம் மற்றும் இரக்கத்தின் உண்மையான உணர்வை வலுப்படுத்துவதன் மூலம் ஒரு குடும்பமாக அமைதியான, இணக்கமான இந்தியாவை உருவாக்குவோம் என்று தெரிவித்துள்ளார். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், ஈத் பண்டிகை அன்பையும் தியாகத்தையும் விளக்கும் புனித பண்டிகையாகும். தியாகம் மற்றும் மனித குலத்திற்கு தன்னலமற்ற சேவையை வழங்கும் பாதையை பின்பற்ற இந்த பண்டிகை நம்மை ஊக்குவிக்கிறது என்று கூறியுள்ளார். இந்த நாளில் சமுதாயத்தில் பரஸ்பர சகோதரத்துவம் மற்றும் நல்லிணக்கத்தை பரப்ப நாம் அனைவரும் உறுதி எடுத்துக் கொள்வோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தாமிரபரணி ஆற்றை வறண்ட நிலையில் பார்ப்பது வருத்தமளிப்பதாக புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் சிறுவைகுண்டத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாமிரபரணியை சுத்தப்படுத்தி தூர்வார தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். நம்ம முக்கூடலுக்கு போனேன். முக்கூடல்ன்றது இந்த மணிமுத்தாறு, தாமிரபரணி, அந்த 3 ஆறுகள் நிற்கணும். ஆனால் தாமிரபரணியை பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. தண்ணி இல்லைன்ற மாத்திரம்ல சாக்கடை கழிவுகள்லாம் கலந்து வருதுன்னு, அதில் இன்னும் அரசாங்கம் அதில் வந்து சுத்தப்படுத்துறதுக்கும் ஆழப்படுத்துறதுக்கும் எல்லாத்துக்கும் தூர் வாடுறதுக்கும் எல்லா ஏற்பாடுகளையும் செய்யணும். ஏன்னா வான் பொய்த்தாலும் தான் பொய்யாக தாமிரபரணி அப்படின்னு நம்ம பகுதியில் சொல்லுவாங்க. கங்கை கொண்ட சோழபுரம் பகுதியில் நடைபெற்று வரும் அகழாய்வில் சீன பானை ஓடுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. அரியலூர் மாவட்டம் மாளிகைமேடு பகுதியில் 3ஆம் கட்ட அகழாய்வுப் பணிகள் நடைபெற்று வருகின்றன. தமிழ்நாடு தொல்லியல் துறை சார்பில் நடைபெறும் இந்த அகழாய்வில் ராஜேந்திர சோழன் காலத்தில் பயன்படுத்தப்பட்ட அரண்மனை சுவர்கள், சீன வளையல்கள், இரும்பாலான ஆணைகள் உள்பட இதுவரை 461 பழங்கால பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. மேலும் 11ஆம் நூற்றாண்டில் தமிழ்நாட்டிற்கும் சீனாவிற்கும் இடையிலான வணிக தொடர்பை உறுதி செய்யும் வகையில் சீன பானை ஓடுகள், காசு வார்ப்பு, சுடுமண்ணால் அலங்கரிக்கப்பட்ட அச்சு முத்திரை ஆகியவை கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இவை மாளிகைமேட்டில் உள்ள அருங்காட்சியகத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளன. நாட்டிலேயே முதன்முறையாக சென்னையில் ஸ்மார்ட் ஆம்புலன்ஸ் தொழில்நுட்பம் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. சென்னை பெருநகர போக்குவரத்து காவல்துறை முக்கிய மருத்துவமனைகளுடன் இணைந்து கோல்டன் ஹவர் சவாலை சமாளிக்க ஸ்மார்ட் ஆம்புலன்ஸ் திட்டம் என்ற புதிய முயற்சியை உருவாக்கியுள்ளது. இதன் முதற்கட்டமாக 16 சிக்னல்களில் 25 ஸ்மார்ட் ஆம்புலன்ஸ் சேவைகள் இணைக்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் சிக்னலில் இருந்து 200 மீட்டர் தூரத்திற்குள் அவசர கால ஆம்புலன்ஸ் வரும்போதே சிக்னலில் எச்சரிக்கை செய்யப்பட்டு ஆம்புலன்ஸ் விரைந்து செல்ல வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தை பெருநகர காவல் போக்குவரத்து கூடுதல் ஆணையர் கபில்குமார் பூந்தமல்லியில் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், இந்த தொழில்நுட்பம் மேலும் 40 சிக்னல்களில் விரிவுபடுத்தப்படும் என தெரிவித்தார். சென்னை வடபழனி 100 அடி சாலையில் கழிவுநீர் தேங்கி நிற்பதால் துர்நாற்றம் வீசி வருவதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னை வடபழனி 100 அடி சாலையில் கடந்த 3 மாதங்களாக கழிவுநீர் கால்வாயில் அடைப்பு ஏற்பட்டு கழிவுநீர் தேங்கி நிற்கிறது. இதனால் பள்ளி மாணவர்கள் பாதுகாப்பின்றி பயணிக்க வேண்டி உள்ளதாகவும், இரவு நேரங்களில் வயதானவர்கள் அந்த பகுதியை கடக்க சிரமப்படுவதாகவும் அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்தனர். இதனால் ஏகப்பட்ட ஆக்சிடென்ட் நடக்குது. யாரும் கிராஸ் பண்ண முடியல, லேடிஸ் போக முடியல, வர முடியல. இது ஹைவேஸ்ன்றதுனால வண்டி போகிறதா எல்லாரும் பார்க்கலாம், தவிர நடமாடுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இந்த சிக்னல் பேருக்கு தான் சிக்னலு. இதை ஒரு 2 ஸ்டெப் எடுத்து வச்சா இங்கே நடக்க முடியாது யாருனாலும். ஏன்னா ஃபுல்லாக தண்ணி நிற்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 கடைக்கு தண்ணி தான். அந்த மழைநீர் வடிகால் ஒர்க் பண்ணுறாங்க, அது இதோட மிங்கிலாக இருக்குது. சிவேஜும் எதுவும் ஸ்டோன் வாட்டர் எல்லாமே ஒன்றா கலந்துருக்கு, அதனால் இந்த ப்ராப்ளம் இருக்குது. கடைக்கு வர கஸ்டமர்ஸ் வந்து வரமாட்டேங்கிறாங்க, கஸ்டமர்ஸும் வரமாட்டேங்கிறாங்க. ப்ளஸ் பொதுமக்கள் வந்து பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறவங்க
அவங்களுக்கும் குழந்தைங்க ஸ்கூல் போகிறது வர்றது, காலையில் பீக் அவர்ஸில் எல்லாம் டைம் டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. சம்டைம் காரோட இது வந்து டயர் அடித்தாங்கன்னா தண்ணி இங்கே வரையும் வந்துடும், அந்த மாதிரியும் ஆகுது சம்டைம்ஸ். தேசிய மகளிர் சீனியர் கால்பந்து போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற தமிழ்நாடு மகளிர் அணிக்கு முதலமைச்சர் உட்பட பல்வேறு தரப்பினர் பாராட்டு தெரிவித்துள்ளனர். பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸ் நகரில் நடைபெற்ற தேசிய சீனியர் மகளிர் கால்பந்து சாம்பியன்ஷிப் போட்டி இறுதி ஆட்டத்தில் ஹரியானா அணியை எதிர்கொண்ட தமிழ்நாடு மகளிர் அணி 2-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்று கோப்பையை தட்டிச் சென்றது. தமிழ்நாடு மகளிர் அணி சாம்பியன் பட்டம் வெல்வது இது 2வது முறையாகும். கால்பந்து போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற தமிழ்நாடு மகளிர் அணிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், இந்த சாதனை மகத்தான முக்கியத்துவம் வாய்ந்தது, உங்களின் அர்ப்பணிப்பு, திறமை மற்றும் குழுப்பணி எங்களை பெருமைப்படுத்தியுள்ளது என்றும், நீங்கள் தொடர்ந்து உயர்ந்து நம் மாநிலத்திற்கு மேலும் பாராட்டுகளை கொண்டு வர வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாடு மகளிர் கால்பந்து அணி எங்களை பெருமைப்படுத்தி உள்ளதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், நீங்கள் எங்களுக்கும் தமிழகத்தில் உள்ள பல ஆர்வமுள்ள கால்பந்து வீரர்களுக்கும் ஊக்கமளிக்கிறீர்கள் என்று தெரிவித்துள்ளார். இனிவரும் செய்திகள் சிலவற்றை சுருக்கமாக விறுவிறு செய்திகள் பகுதியில் பார்க்கலாம். காஞ்சிபுரத்தில் உள்ள ஏகம்பரநாதர் சுவாமி கோயிலில் 19 கோடி ரூபாய் மதிப்பில் திருப்பணிகளை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு துவங்கி வைத்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசு சார்பில் கோயிலை புனரமைப்பதற்காக 17 கோடி ரூபாயும், கோயில் நிதியிலிருந்து 2 கோடி ரூபாயும் என மொத்தம் 19 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திருப்பணிகள் நடைபெற உள்ளதாக தெரிவித்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் வீரசோழபுரம் அர்த்தநாரீஸ்வரர் கோயில் நிலத்துக்கான வாடகையை 2 வாரங்களில் செலுத்த தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுக்கு சொந்தமான நிலத்தில் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அமைக்கப்பட்டது. இது தொடர்பான வழக்கில் 2020 ஜூலை முதல் மாதத்திற்கு 160,000 ரூபாயை வாடகையாக கணக்கிட்டு வழங்க வேண்டுமென கடந்த மார்ச் மாதம் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. நாமக்கல் உதவி காவல் ஆய்வாளர் பூபதி வீட்டில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் நடத்திய சோதனையில் கணக்கில் வராத 174,000 ரொக்க பணம் மற்றும் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டன. நேற்று காலையில் தொடங்கிய இந்த சோதனை மாலை 6 மணி வரை நீடித்தது. எஸ்ஐ பூபதியின் தந்தை தங்கவேலு, மாமனார் செங்கோட்டையின் வீடுகளிலும் சுமார் 8 மணி நேரம் நீடித்த சோதனையில் ஆவணங்களை போலீசார் எடுத்துச் சென்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் புதுப்பட்டி அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவிகள் உருவாக்கிய ரோபோ பலரையும் கவர்ந்துள்ளது. அந்த பள்ளியில் 7ஆம் வகுப்பு முதல் 11ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவிகள் தங்களின் திறமையை வெளிப்படுத்தும் விதமாக கடந்த 3 நாட்களாக பழைய பொருட்களை கொண்டு ரோபோக்களை உருவாக்கினர். விபத்துக்களை தடுக்கும் கருவி போன்றவைகளையும் மாணவிகள் உருவாக்கினர். இதனையடுத்து தலைமையாசிரியர், ஆசிரியர்கள் மாணவிகளை வெகுவாக பாராட்டினர். மாமன்னன் திரைப்படம் இன்று திரைக்கு வரும் நிலையில் நடிகர் கமல்ஹாசனுக்கு நன்றி தெரிவித்து உதயநிதி ஸ்டாலின் ட்விட் செய்துள்ளார். மாமன்னன் படத்தை பார்த்ததோடு இசை வெளியீட்டு விழாவிலும் பங்கேற்று உணர்வு பூர்வமாக பாராட்டிய உலகநாயகன் கமல்ஹாசனுக்கு மாமன்னன் படக்குழு சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் என பதிவிட்டுள்ள அவர் புகைப்படங்களையும் பகிர்ந்துள்ளார். இந்தியன் பாகம் 2 திரைப்படத்தின் சில காட்சிகளை நடிகர் கமல்ஹாசனுக்கு அப்படத்தின் இயக்குநர் சங்கர் திரையிட்டு காட்டியுள்ளார். அதை பார்த்து பாராட்டிய கமல் தமது ட்விட்டர் பதிவில், இந்தியன் 2 படத்தின் பிரதான காட்சிகளை இன்று பார்த்தேன். இதுதான் உங்கள் கலைவாழ்வின் மிக உயரமான நிலை. இதையே உச்சமாக கொள்ளாமல் திமிரி எழுங்கள். பல புதிய உயரங்கள் தேடி என்று பதிவிட்டுள்ளார். மேலும் இயக்குநர் சங்கருக்கு கைகடிகாரம் ஒன்றையும் அவர் பரிசளித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு சிறப்பு ஊக்கத்தொகை மற்றும் ஊதிய நிலுவைத் தொகை வழங்க தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. சிதம்பரம் தீட்சிதர்களை வைத்து ஒவ்வொரு மாதமும் புதிய பிரச்சினையை திமுக அரசு உருவாக்குவதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். தியாக திருநாள் பக்ரீத் பண்டிகை இன்று கொண்டாடப்படும் நிலையில் இஸ்லாமிய மக்களுக்கு தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பொது சிவில் சட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்துள்ள ஆம் ஆத்மி கட்சி ஒருமித்த கருத்து உருவாக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளது. இயற்கை உரங்களின் பயன்பாட்டை ஊக்குவிக்கும் நடவடிக்கையாக 1,451 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்ய மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. தேசிய மகளிர் கால்பந்து சாம்பியன்ஷிப் போட்டியில் ஹரியானாவை வீழ்த்தி தமிழ்நாடு அணி கோப்பையை கைப்பற்றியுள்ளது.